இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா voter ID ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்துக்கிட போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற www.nvsp.in அந்த வெப்சைட் குள்ள போய்க்கோங்க. அந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா அப்ளை ஆன்லைன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் 6 ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணனே அது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் குள்ள கூட்டிட்டு போகும். வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இதான் அந்த ஃபார்ம். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு செலக்ட் லாங்குவேஜ் கொடுக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அதாவது ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம் 3 லாங்குவேஜ் இதில் இருக்கும். தமிழ்லாம் இருக்காது. இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் கொடுத்த பிறகு ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்மளோட ஸ்டேட்டை தேர்வு பண்ணணும். நம்மளோட ஸ்டேட் உங்களோட ஸ்டேட் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. நான் தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டிஸ்ட்ரிக் கேட்பாங்க. டிஸ்ட்ரிக் கொடுத்துருங்க. அடுத்து வந்து அசம்பிளி நம்மளோட தொகுதி எதுவோ அதை கொடுத்துருங்க. எங்களுக்கு வந்து கம்பம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டைம்னால அது ஆட்டோமேட்டிக்காக அதிலேயே தான் டிக் மார்க் இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அடுத்ததான் நம்ம நேம் கொடுக்கணும். உங்களோட நேம் எதுவோ ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நேம் ஆஃப் ரிலேட்டிவ் ஆஃப் அப்ளிகேன் நம்ம வீட்டில் யாராவது அப்பா அம்மா அவங்க நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்த பிறகு அவங்க என்ன வேணும் டைப் ஆஃப் ரிலேஷன் சொல்லி கேட்டிருப்பாங்க. அதில் வந்து மதரா ஃபாதரா அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஃபாதர் கொடுத்துக்கோங்க. அப்பானா அப்பா, அம்மானா அம்மா அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த், இயர், எந்த மாதம் பார்த்தீங்க, ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்க. இது முடித்த பிறகு அவங்க வந்து ஆனா பெண்ணா அதை கொடுத்துருங்க. ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. அது பிறகு இப்போ தான் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து ஹவுஸ் நம்பர் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஸ்ட்ரீட் ஏரியா வந்து எந்த ஏரியா, நான் வந்து மணி ஏரியா, மணி ஸ்ட்ரீட்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டவுன் எந்த ஒரு வில்லேஜ் கேட்டிருக்காங்க, காமாட்சிபுரம். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் அதுவும் காமாட்சிபுரமே கொடுத்துக்கோங்க. டவுன் தேனியும் இதில் சேர்த்தே கொடுத்துருங்க. தேனியை கொடுத்துருங்க. ரெண்டாவது வில்லேஜ் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் அப்போ நீங்கள் உங்களோட வில்லேஜ் நேம் கொடுத்துருங்க. அது பேர் உங்களோட பின்கோடு. அவ்வளோதான். இப்போ அட்ரஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதே கொடுத்து உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ்ஸு அதே தான் இருக்கும். அதே கொடுத்துருங்க. ஏரியா மணி ஸ்ட்ரீட். அதுக்கப்புறம் டவுன் அதே இது சேம் தேனி. போஸ்ட் ஆஃபீஸ் காமாட்சிபுரம். உங்களோட போஸ்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அதை கொடுத்துருங்க. அந்த ஊர் அதாவது நீங்கள் எப்படி அங்கே தான் இருப்பீங்க இல்லை பக்கத்து ஊராக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மணிக்கு பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோடு. அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் நம்மளோட தெரிஞ்சது தான் தமிழ்நாடு. இல்லை என்ன கொடுத்தீங்களோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. டிஸ்ட்ரிக் அதே மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்து இது தேவையில்லை. அதுக்கப்புறம் ஆப்ஷனல் பர்டிகுலர்ஸ். இதில் வந்து உங்களுக்கு கண் தெரியலையா, இல்லை காது கேட்கலையா, உங்களால் பேச முடியாதா, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக கொடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் கேட்குறாங்க. ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். நீங்கள் ஆதார் கார்டே கொடுக்குறது பெட்டர். எல்லார்ட்டையும் ஆதார் கார்டு தான் இருக்கும். அதனால் ஆதார் கார்டே கொடுத்துருங்க. உங்களோட ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபோட்டோவையும் அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஈஸியாக எல்லாமே அப்ளை பண்ணலாம். ரொம்ப ஈஸியானதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப். இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் அதாவது என்ன டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்களா அதை கொடுத்துருங்க. அதாவது பெர்த் சர்டிஃபிகேட்டா, பேன் கார்டா, டிரைவிங் லைசன்ஸா, நம்ம ஆதார் கார்டு கொடுத்ததுனால ஆதார் கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் நம்ம ஆதார் கார்டவே கொடுத்துருவோம். Aadhar card illadha pachchathula electricity bill case indha mari nariya irukku water bill kettnadhu driving license passport indha mari adhula edhu irukko adhu kuduthirunga driving license kuduthirken neenga adhu ketha mani kuduthukona driving license okay va adukku apra enna pananumna town vandu village kettirukanga அது வந்து நம்ம ஐபர் ஸ்டேட் வந்து நம்ம தமிழ்நாடு ஓகே பண்ணிருங்க அதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஓகே ஓகே ஆச்சு அதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வந்து தேனி கொடுத்துருங்க ஐபர் டேட் இன்னைக்கு டேட் என்னவோ அத பார்த்து கொடுத்துருங்க okay place வந்து நம்ம என்ன place இப்போ வந்து காமாட்சிபுரம் இங்க இருந்து அப்ளை பண்ணதனால காமாட்சிபுரம் போடுவோம் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா அதோட கேப்சா வந்து இதே கடைசியா நம்ம கொடுக்க வேண்டியது 6 6 8 3 3 7 அவ்வளவுதான் இது வந்து அடுத்து சப்மிட் கொடுத்துருங்க ஒரு டைம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும் நம்ம இப்போ வந்து ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்றன்னு பாத்துறோம் அடுத்தடுத்த சீரிஸ்ல அடுத்தடுத்த வீடியோ பத்தி பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணிக்கிடணும் அத எல்லாத்தையும் ஈஸியா பாத்துக்கலாம் இதே இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வெச்சுக்கோங்க இந்த நம்பர் இருந்தா தான் அடுத்தடுத்த ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியும் ஒருவேளை அப்ளை ஆயிருக்கா இல்ல ரிஜெக்ட் ஆயிருக்கா எல்லாமே இதில இருந்து தெரிஞ்சு போகும் இந்த கோட் இத வந்து உங்களோட நோட்பேட்ல சேவ் பண்ணி வெச்சுக்கோங்க நான் வந்து இத ஜஸ்ட் காப்பி பண்ணி எப்படி அதாவது ஸ்டேட்டஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லி பார்க்கலாம் இப்போ வர்க் ஆகல மத்த டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியா தெரியும் அவ்வளவுதான் பை பை அடுத்த வீடியோல நாம மீட் பண்ணலாம்